டிஸ்னி என்பது இன்னைக்கு தான் ஒரு மிகப்பெரிய பொழுதுபோக்கு நிறுவனம். 100 வருஷத்துக்கு முன்னாடி அது வெறும் பெயர் தான். அந்த பெயரை வச்சு ஒரு பொழுதுபோக்கு சாம்ராஜ்யத்தையே உருவாக்கியவர் வால்ட் டிஸ்னி. இதுக்கு காரணம் ஒரு எலிதான். டிஸ்னியுடைய வெற்றி கதையின் ஓப்பனிங் சீன் சரியாக ஏப்ரல் 7ஆம் தேதி தான் அரங்கேறிச்சுன்னு சொல்லலாம். 1928வது வருஷம் புகழ்பெற்ற கார்ட்டூன் கதாபாத்திரமான மிக்கி மவுஸை வரைஞ்சி முடித்தார் வால்ட் டிஸ்னி. எல்லாமே ஒரு எலியிலிருந்து தொடங்கியது என்பதை என்றும் நாங்கள் மறவாமல் இருப்போம் என நம்புகிறோம் அப்படின்னு டிஸ்னி நிறுவனத்தின் வெற்றி குறித்து 1954 வால்ட் டிஸ்னி குறிப்பிட்டது இது. அப்படியான மிக்கி மவுஸ் வரலாற்றை தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். செய்தித்தாள்களில் வரும் படங்களை பிரதி எடுத்து வரைகிறது, விலங்குகளுக்கு உடை அணிவித்து கதாபாத்திரங்களாக வரைவது, வரைஞ்ச படங்களுக்கு கலர் செய்வது அப்படின்னு சின்ன வயசுலேருந்தே வரைகளை ஆர்வம் கொண்டவராகவே வளர்ந்தார் வால்ட் டிஸ்னி. தன்னுடைய பள்ளி பருவத்தில் சொந்த செய்தித்தாளின் கார்ட்டூனிஸ்டாக இருந்தார். ஆனால் படிப்பில் அந்த அளவுக்கு தேர்ச்சி கிடையாது. வரைவதற்கே டிஸ்னிக்கு நேரம் சரியாக இருந்துச்சு. ஆனால் அவருடைய கார்ட்டூன்களுக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்கவே இல்லை. நாளிதழ்கள், வார இதழ்கள் என அனைத்தும் அவருடைய ஓவியங்களை நிராகரிச்சிட்டே இருந்தாங்க. அப்படியும் அவர் பென்சிலை கைவிடவே இல்லை. வரைதலும் வரைதல் நிமித்தமுமாக இருந்த டிஸ்னியுடைய வாழ்க்கை திக்கு தெரியாமல் போயிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் இராணுவத்தில் சேர்ந்தார். அங்கே போயும் ரெட் கிராஸ் ஆம்புலன்ஸில் கார்ட்டூன் வரைகிறது, இராணுவ இதழ்களுக்கு வரைஞ்சி கொடுக்கறது அப்படின்னு துப்பாக்கியை விட பென்சிலுக்கே அதிகமாக வேலை கொடுத்துருக்காரு. சக வீரர்களை கூட தன்னுடைய கைவண்ணம் மூலம் சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருந்திருக்காரு வால்ட் டிஸ்னி. அங்கேருந்து வரைகிறது தான் நம்மளுடைய பிறவி பலன் அப்படின்னு தீர்க்கமாக ஒரு முடிவெடுத்து படிப்படியாக முன்னேறினார். பல தோல்விகளையும் சந்தித்தார். பல நிறுவனங்களில் ஆர்டிஸ்டாக வேலையும் பார்த்தார். அப்போது அனிமேஷன் அப்படிங்கிற மேஜிக் பற்றி வால்ட் டிஸ்னிக்கு தெரிய வந்தது. அதையும் கற்றுக்கிட்டார். பின்பு ஹாலிவுட் ஸ்டுடியோக்களின் கதவுகளை தட்டினார். ஆனால் யாருமே அவருக்கு வாய்ப்பு தரலை. பல போராட்டங்களுக்கு வால்ட் டிஸ்னி எனும் சிறிய அனிமேஷன் நிறுவனம் தொடங்கும் வரை வளர்ந்தார் வால்ட் டிஸ்னி. பிற விளம்பர நிறுவனங்களுக்காகவும் ஸ்டுடியோக்களுக்காகவும் அனிமேஷன் வேலைகள் செஞ்சு கொடுத்துச்சு அந்த நிறுவனம். 1920களில் அனிமேஷன் பெரிய அளவில் வளர்ச்சி கண்டுவிடலை. 2D செல் அனிமேஷன் முறைதான் உச்சம் தொடங்கியிருந்த காலம் அது. அதாவது ஒவ்வொரு ஃப்ரேமாக வரைஞ்சி அதை ஓட விட்டு காட்சியாக்கணும். அப்படியும் டிஸ்னிக்கு பல நிறுவனங்கள் போட்டியாக சந்தையில் இருந்தாங்க. அப்போ தான் ஆஸ்வால்ட் த லக்கி ரேபிட் என்ற கதாபாத்திரத்தை வச்சு கார்ட்டூன் குறும்படங்கள் எடுத்தார் டிஸ்னி. அதை பிரபல யூனிவர்சல் ஸ்டுடியோஸ் திரையரங்குக்கு எடுத்து செல்ல செம ஹிட் அடித்தது ஆஸ்வால்ட். ஆனால் காப்புரிமை பஞ்சாயத்தில் அந்த கதாபாத்திரம் யூனிவர்சல் ஸ்டுடியோவுடைய கைக்கு போயிருச்சு. இதனால் சோர்வடைந்த டிஸ்னி இனி உரிமம் நம்மிடம் இருக்கும் கதாபாத்திரங்களை வச்சு மட்டுமே வேலை செய்யணும் அப்படின்னு தீர்மானமாக ஒரு முடிவெடுத்தார். ஆஸ்வால்ட்டுக்கு மாற்றாக ஒரு கதாபாத்திரம் வேணும் அப்படின்ட்டு 1928 ஏப்ரல் 7ஆம் தேதி வரைந்த கதாபாத்திரம்தான் மார்ட்டிமர் மவுஸ். தனது ஸ்டுடியோவில் சுற்றி திரிஞ்ச எளிய மையமாக வச்சு டிஸ்னி வரைஞ்ச கதாபாத்திரம்தான் அது. மனைவியுடைய அறிவுறுத்தலின் பெயரில் இந்த மார்ட்டிமர் மவுஸ் மிக்கி மவுஸாக மாறிச்சு. 1928ஆம் ஆண்டு மே மாதம் வெளியான பிளேன் கிரேசி என்ற முடிவுறாத அனிமேஷன் குறும்படத்தின் சோதனை திரையிடலில் முதலாக மிக்கி மவுஸை மக்கள் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் சில மாதங்களில் தனது முதல் அதிகாரப்பூர்வ அறிமுகத்தை ஸ்டீம்போர்ட் வில்லி என்ற குறும்படம் மூலம் பெற்றது மிக்கி மவுஸ். அதில் கப்பல் ஓட்டிக்கொண்டே மிக்கி மவுஸ் விசிலடிக்கும் காட்சி கடந்த 100ஆண்டு திரை வரலாற்றில் திருப்பு முனையாக அமைஞ்ச மிக முக்கியமான காட்சி. அந்த குறும்படத்தில் மிக்கி மவுஸ் சிரிப்பது போன்ற சத்தங்களுக்கு வால்ட் டிஸ்னியே பின்னணி வாய்ஸ் கொடுத்துருப்பார். அதுக்கப்புறம் பல வருஷங்களுக்கு மிக்கி மவுஸ் வால்ட் டிஸ்னி குரலோட தான் ரிலீஸ் ஆகிட்டு வந்துச்சு. 1929 வெளிவந்த த கார்னிவல் கிட் என்ற குறும்படத்தில் ஹாட் டாக்ஸ் ஹாட் டாக்ஸ் என
தன்னுடைய முதல் வார்த்தைகளை பேசிச்சு மிக்கி மவுஸ். வால்ட் டிஸ்னியுடைய மிக்கி மவுஸ் கார்ட்டூன்களின் வெற்றிக்கு முக்கிய காரணம் என்னன்னா, அப்போது புதுசாக வளர்ந்து கொண்டிருந்த ஒரு தொழில்நுட்பம், அது ஆடியோ. வெறும் மௌனப்படங்கள் வெளிவந்து கொண்டிருந்த காலத்தில் அனிமேஷன் காட்சிகளுக்கு சிங்க் சவுண்டுக்கு செய்தார் வால்ட் டிஸ்னி. அதனால தான் மிக்கி மவுஸ் விசில் அடித்ததும் பிரமிச்சு போய் பார்த்தாங்க பார்வையாளர்கள். இது மட்டும் இல்லாமல் மற்ற அனைத்து சத்தங்களையும் ஒரே நேரத்தில் ஒவ்வொரு கலைஞரையும் வச்சு சரியாக ரெக்கார்டு செய்து சாதித்தார் வால்ட் டிஸ்னி. ஒளியை இன்னும் ஒரு கதாபாத்திரமாக பாவித்தார். இது மற்ற கார்ட்டூன்கள்லேருந்து மிக்கி கார்ட்டூன்களை வேறுபடுத்தி ஸ்பெஷலாக்கிச்சு. மிக்கியின் புகழ் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே சென்றது. டிஸ்னி போட்டி நிறுவனங்களை பின்னுக்கு தள்ளி முன்னேறி கொண்டே இருந்துச்சு. மிக்கி குறும்படங்கள் தொடர்ந்து ஆஸ்கர் பரிந்துரை பட்டியலில் இடம்பெற்றுச்சு. இது மட்டுமல்ல, மிக்கியின் உருவாக்கத்திற்காகவும் அனிமேஷன் உலகில் செய்த பிற புரட்சிகளுக்காகவும் கௌரவ ஆஸ்கர் விருது வால்ட் டிஸ்னிக்கு கொடுக்கப்பட்டது. அப்போது குறும்படங்கள், மியூசிக் வீடியோக்கள் என தொடர்ந்து தோன்றி வந்த மிக்கி கிட்டத்தட்ட ஒரு சினிமா நட்சத்திரமாகவே மாறிடுச்சு. இதன் விளைவாக 1978 ஹாலிவுட் பாக் ஆஃப் ஃபேம் அப்படிங்கிற படத்தில் இடம்பெற்ற முதல் கார்ட்டூன் கதாபாத்திரமாக மாறிச்சு மிக்கி மவுஸ். வால்ட் டிஸ்னி மறைஞ்சதுக்கு பின்னும் முழுநீள படங்கள், கேம்கள், டிவி நிகழ்ச்சிகள், டிஸ்னிலேண்டில் இருக்கும் பொம்மைகள் என இன்னைக்கு வரைக்கும் வெவ்வேறு வடிவங்களில் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்குது மிக்கி மவுஸ். இன்றைக்கும் டிஸ்னியை மிக்கி மவுஸ் கம்பெனி அப்படின்னு தான் பலருமே குறிப்பிடுறாங்க. மிக்கி கொடுத்த மைலேஜில் வால்ட் டிஸ்னி தன்னுடைய பல கனவுகளை நனவாக்குனார். முழுநீள அனிமேஷன் படம் எடுக்க வேண்டும் என்பது தான் வால்ட் டிஸ்னியின் பல நாள் கனவாக இருந்துச்சு. அது 1937 ஸ்னோ ஒயிட் அண்ட் த செவன் ட்வார்ஃப் அப்படிங்கிற படம் மூலம் சாத்தியமானது. பொம்மை படத்தில் இத்தனை நேர்த்தியா என மக்களை பிரமிக்க வைத்தது அந்த படம். அடுத்த படங்கள் வெளியாகிய போதும் உலகப் போரால் மீண்டும் சறுக்கத் தொடங்கியது. அப்போதும் டிஸ்னியை கீழே விழுந்துடாமல் காப்பாற்றியது மிக்கி மவுஸ் தான். அப்படி சின்ன சின்ன தடைகள் வந்தாலும் தொடர்ந்து அனிமேஷன் உலகத்தை ஆட்டி படைச்சது டிஸ்னி. மிக்கியும் தோற்ற அளவில் மெருகேற்றி கொண்டே இருந்தது. வால்ட் டிஸ்னியின் மற்றொரு கனவாக இருந்தது டிஸ்னிலேண்ட் தீம் பார்க்குகள். அதுவும் மிக்கி புண்ணியத்தில் நனவாக மாறிச்சு. அனிமேஷன் தாண்டிய திரை முயற்சிகளையும் எடுக்க தொடங்கியது டிஸ்னி. அதுக்கப்புறம் டிஸ்னியின் வளர்ச்சிக்கு முற்றுப்புள்ளி அப்படிங்கிறதே கிடையாது. இன்றைக்கி கிட்டத்தட்ட பாதி ஹாலிவுட்டையே குத்தகைக்கு எடுத்து வச்சிருக்கிறது டிஸ்னி. மார்வல் ஸ்டுடியோஸ், ஸ்டார் வார்ஸ், ஃபாக்ஸ் என முக்கிய ஹாலிவுட் ஸ்டுடியோக்கள் மற்றும் தயாரிப்புகள் இப்போது டிஸ்னி கைவசம்தான். இவ்வளவு ஏன், நம்ம ஊர் ஸ்டார் நெட்வொர்க் கூட டிஸ்னிக்கு தான் சொந்தம். அதாவது நம்ம ஊர் லொல்லு சபாக் வரைக்கும் டிஸ்னி கையில் தான் இருக்குது. இப்படி அவெஞ்சர்ஸில் இருந்து சூப்பர் சிங்கர் வரைக்கும் தன் கையில் வைத்து கொண்டு பொழுதுபோக்கு உலகத்தையே ஆண்டு கொண்டிருக்கிறது டிஸ்னி நிறுவனம்.